சென்னை ஈசிஆரில் தண்ணீரில் தவறி விழுந்த குழந்தைக்கு சிகிச்சை அளிக்க அரசு மருத்துவமனையில் ஆம்புலன்ஸ் வசதி மற்றும் போதிய மருத்துவ வசதிகள் இல்லாததால் குழந்தை பலியான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள ஈஞ்சம்பாக்கம் பகுதியில் சுகுமாரன் என்பவர் கார் ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். இவர் தான் பணிபுரியும் உரிமையாளரின் வீட்டு வளாகத்தில் உள்ள வீட்டில் தனது மனைவி மற்றும் 3 வயது ஆண் குழந்தை ரித்தீஷுடன் தங்கி வந்தார். இந்த நிலையில் நேற்று ரித்தீஷ் விளையாடி கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக அங்கிருந்த நீச்சல் குளத்தில் தவறி விழுந்து மூழ்கியுள்ளார். இதனையடுத்து அங்கிருந்தவர்கள் அவரை உயிருக்கு ஆபத்தான நிலையில் மீட்டு அதே பகுதியில் உள்ள சென்னை மாநகராட்சி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்க போதிய மருத்துவ வசதிகள் இல்லாததால் உரிய சிகிச்சை கிடைக்காமல் குழந்தை ரித்தீஷ் பரிதாபமாக உயிரிழந்தார். இதனிடையே குழந்தைக்கு சிகிச்சை அளிக்க கோரிய நிலையில் மருத்துவமனையில் பணியாட்கள் அங்குமிங்கும் பரபரப்பாக ஓடியதும் உரிய சிகிச்சை கிடைக்காமல் தனது குழந்தை இறந்ததைக் கண்டு தாய் கதறி அழுதது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றன. மேலும் தமிழகத்தில் அதிக வாக்காளர்கள் கொண்ட பெரிய சட்டமன்ற தொகுதியாக உள்ள சோழிங்கநல்லூர் தொகுதியில் 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய நிரந்தர அவசர சிகிச்சை மையம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது.